நாள் சுதந்திரமா எங்க வேணாலும் போகலாம் சுதந்திரமா யார வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம் அதுவாங்க சுதந்திரம் சுதந்திரம்னா என்னன்னே தெரியாம துஷ்பிரயோகம் செஞ்சு சமுதாயத்துக்கு கேடு விளைவிக்கிறதுக்குன்னே சில மனிதர்கள் இருக்காங்க இது உண்மை இன்னைக்கு அதுல சில பேரை பத்தி தான் நான் பேச போறேன் இந்த செய்தியை பாருங்க நியூஸ் பேப்பர்ல படித்தேன் மேன் ஃப்ளைஸ் ஃப்ரம் டெல்லி டு கொல்கட்டா ஒயா கவாட்டி வித் கோவிட் நைன்டீன் பாசிட்டிவ் ரிப்போர்ட் அதாவது இந்த மனிதருக்கு கொரோனா வைரஸ் இருக்குதுன்னு தெரியும் ரிப்போர்ட் வச்சுருக்கார் அந்த ரிப்போர்ட் எடுத்துகிட்டு அவர் நியாயமாக வீட்டில் வந்துருக்கணும் இல்லை மருத்துவமனையில் இருக்கணும் ஆனால் ஒரு ஃப்ளைட்டு ஏறி இன்னொரு ஊருக்கு போகிறார் அப்போ அந்த ஃப்ளைட்டில் இருக்க எல்லாருக்கும் அது பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவர் பார்த்து சந்தித்து பேசக்கூடிய ஒவ்வொரு ஆளுக்கும் கோவிட் தொற்று அதாவது கொரோனா வைரஸ் பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது தெரிஞ்சும் எனக்கு தான் சுதந்திரம் இருக்குல்ல நான் சுதந்திரமான ஆளாச்சே நான் போவேனே அப்படின்னு சொல்லி இந்த மனுஷன் போயிருக்கார் இதனால் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அரசாங்கத்துக்கு எவ்வளோ பெரிய எக்ஸ்ட்ரா வேலை இதனால் வந்திருக்கும் ஏன்னா அந்த ஃப்ளைட்டில் இருக்க எல்லாரையும் செக் பண்ணணும் அந்த ஃப்ளைட்டில் அவர் சந்தித்த ஆள்கள் ஏர்போர்ட்டில் அவர் மீட் பண்ண ஆள்கள் எல்லாரையும் செக் பண்ணி கான்டாக்ட் ட்ரேஸ் பண்ணி குவாரண்டைன் பண்ணணும் இல்லை வைத்தியம் பார்க்கணும் எவ்வளோ பெரிய நஷ்டம் சுதந்திரமாக இது சுதந்திரம் என்பது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்கிறது சுதந்திரமாக என்னவென்னா பண்ணுவேன் அப்படின்னு பொறுப்பற்றத்தனமாக இப்படி பிஹேவ் பண்ணுறது கிடையாது சரி இவர் மட்டும்தான் அப்படியா மற்றவங்களாம் அப்படி இல்லையா தமிழ்நாட்டில் நம்மெல்லாம் ரொம்ப பொறுப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நான் ஒரு ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன் சமீப காலங்களில் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு சோஷியல் மீடியா இதிலலாம் மருத்துவர்களை பற்றியும் மருத்துவமனைகளை பற்றியும் அரசாங்கம் செய்கிற நல்ல விஷயங்கள் பற்றியும் வதந்தி பரப்புறதையே ஒரு வேலையாக வச்சுக்கிட்டு ஒரு கும்பல் செயல்படுது எதுக்கு இந்த வேலை அதாவது இந்த ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்லாம் கண்டுபிடிச்சது வேணால் இருக்கலாம் அதில் வதந்தியை பரப்புறது யாருன்னு கண்டுபிடிச்சது நம்ம வேதான் இது ரொம்ப பெருமையான விஷயம் கிடையாதுங்க இந்த வதந்தி பரப்புறது எந்த லெவலுக்கு போகுதுன்னா மருத்துவர்கள் மருத்துவமனைகள் செவிலியர்கள் மருத்துவமனையில் இருக்கிற அனைவரும் உயிரை கொடுத்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதை ரெக்கக்னைஸ் பண்ணாமல் குறை சொல்கிறது தவற வந்து பெருசாக்கி காமிக்கிறது இல்லாத குறைகளை ஊதி உருவாக்குறது அவங்களுடைய சேவைகளை ரெஸ்பெக்ட் பண்ணாமல் அவங்களை இன்சல்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இப்போ சோசியல் மீடியாவில் நடக்குது இதை பரப்புறவங்களுக்கு சில நேரம் உள்நோக்கம் இருக்கும் சில நேரம் என்னென்னா ஒரு ஒரு பொறாமையோ ஒரு எரிச்சலோ இல்லை ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூடோ இருக்கும் வாட் எவர் இட் இஸ் அதனால் யாருக்கு நஷ்டம்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தான் நஷ்டம் சமீபத்தில் நான் ஒரு ஆடியோ கேட்டேன் ஈரோட்டில் கூட ஒரு மருத்துவரே சக மருத்துவரை பற்றி தவறாக பேசுகிறார் ரொம்ப 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 அசிங்கமான விஷயம் அது ஏன்னா தொழில் போட்டியால் ஒரு மருத்துவர் இன்னொரு மருத்துவரை பேசுகிறது தான் அங்கே நடந்திருக்கு அதை பார்க்கும்போது எல்லா மருத்துவர்களுக்கும் தெரியும் என்ன நடந்திருக்கு என்ன விஷயம் அப்படின்றது இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனில் இருக்கிறவங்க கூட அதுக்கு நடவடிக்கை இருக்காங்க பட் இந்த மாதிரி ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பில் வதந்திகள் பரவும் போது நிறைய நேரம் நம்மளே தெரியாமல் ஓ இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே ஃபார்வேர்ட் பண்ணுவோம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே ஃபார்வர்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுறோம் இதனால் என்ன நடக்குதுன்னு தெரியுமாங்க இதனால யாருக்கு நஷ்டம் தெரியுமா மருத்துவமனைகளுக்கோ மருத்துவர்களுக்கோ இதனால் நஷ்டம் கிடையாது மக்களுக்கு தான் கடைசியாக இது நஷ்டத்தில் போய் விடுது எப்படி சார் சொல்கிறீங்க இது மருத்துவமனைகள் பற்றி தானே குறை இது மற்றவங்களை பற்றி தானே குறை எங்களுக்கு எப்படி நஷ்டம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அதுக்கு அமெரிக்காவிலேருந்து நான் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள் யுஎஸில் அமெரிக்காவில் நடந்துச்சு நிறையா மருத்துவமனைகளை பற்றியும் மருத்துவர்களை பற்றியும் தவறான விஷயங்களை பரப்புறது தவறான விஷயங்களை பேசுறது டிபேட் பண்ணுறது இதெல்லாம் நடந்துச்சு அப்போ என்னாச்சு ரெகுலேஷன்ஸ் அதிகமாக வந்துச்சு ரெகுலேஷன்ஸ் வர வர மருத்துவமனைகளும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய ப்ராசஸஸ் அதாவது செயல்படுற விதத்தை இன்னும் வித்தியாசமாக செஞ்சாங்க அப்படி செய்யும் போது அவங்களுக்கு செலவுகள் கூடுச்சு இது மட்டும் கிடையாது நீங்கள் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் நான் போகும்போது ஒரு மருத்துவமனை வெளியே ஒரு பெரிய போர்டு இருக்கும் என்ன போர்டுன்னா அங்கே இருக்கிற ஃபர்ம்ஸ் லாயர்ஸ் அவங்கெல்லாம் வந்து ஒரு போர்டு வச்சுருப்பாங்க எப்படின்னா இந்த மருத்துவமனை மேலே கேஸ் போடணுமா உங்கள் பில்லு மேலே உங்களுக்கு சந்தேகம் இருக்கா கேஸ் போடுங்க நாங்க பணம் வாங்கித் தர்றோம் அப்படின்னு சொல்லி பப்ளிக்க விளம்பரம் பண்ணுவாங்க இப்போ என்னாச்சு மருத்துவமனைகள் மேல நிறைய கேஸ் போடப்பட்டது அப்ப மருத்துவமனைகள் லா சூட்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு வந்தாங்க அமெரிக்காவில் நடந்த விஷயங்கள் இதெல்லாம் அப்போ லா சூட்ஸை ஃபேஸ் பண்ணும்போது லீகல் காஸ்ட்னுமோ அது கூடுது ஏன்னா கேஸ் நடத்தணும்ல வக்கீல் ஃபீஸ் கொடுக்கணும்ல என்னடா இது வம்பா போச்சுன்னு சொல்லி லீகல் காஸ்ட் கூடணுன்னு மருத்துவமனைகள் என்னுடைய ஆப்ரேட்டிங் காஸ்ட் அதாவது மரு மருத்துவமனை நடத்துவதற்கான செலவு கூடுது இது போக டிஃபென்சிவ் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டாங்க டிஃபென்சிவ் ட்ரீட்மெண்ட்னா ஒரு பேஷண்ட் வராரு அவருக்கு எது நல்லதுன்னு பார்த்து வைத்தியம் பார்க்குறதுக்கு பதிலாக எதை பண்ணால் நம்ம சேஃபாக இருப்போம் அப்படின்னு பார்த்து வைத்தியம் பார்க்க ஆரம்பித்தாங்க அமெரிக்காவில் ஒரு பேஷண்ட் தலைவலின்னு வந்தால் அவருக்கு சாதாரண தலைவலியாக இருக்கும் இருந்தாலும் சிட்டி எடுத்துருவோம் நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சிடி ஸ்கேன் எடுக்கிறது இதெல்லாம் அமெரிக்காவில் நடந்துச்சு இப்படி நடந்து 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 அதாவது டிஃபென்சிவ் ட்ரீட்மெண்ட்டும் லீகல் காஸ்டும் ஏறும்போது மருத்துவமனைகள் செலவுகள் சிக்னிஃபிகண்ட்டாக ஏற ஆரம்பிச்சிருச்சு மருத்துவமனைகள் செலவுகள் ஏறுனா அது யார் தலையில் போய் விழுவும் பேஷண்ட்டோட பில்லும் ஏறும் மருத்துவமனை ஒன்றும் நோட்டெல்லாம் அச்சடிச்சு கொடுக்க போகிறது கிடையாது ஆப்வியஸ்லி அவங்க பேஷண்ட் கிட்ட வாங்கி தான் அவங்க செலவுகளை மீட் அவுட் பண்ண போகிறாங்க அப்போ மருத்துவமனைகள் செல செலவுகள் ஏறக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பேஷண்ட்டு பில்லு ஏறக்கூடிய விஷயங்கள் இப்போ மருத்துவமனைகளை தாக்கி 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 அவங்க செலவுகள் ஏறி 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 பேஷண்ட் பில்லும் எந்த அளவுக்கு ஏறி இருக்கு தெரியுமா பாருங்க இது ஜூன் மாதம் நியூஸில் நான் படித்த ஷாக்கான ஒரு விஷயம் ஒரு கொரோனா வைரஸ் பேஷண்ட்டுக்கு வைத்தியம் பார்க்குறதுக்கு அமெரிக்காவில் அந்த பேஷண்ட் கட்டின பில்லு வந்து ஒன் பாயிண்ட் ஒன் மில்லியன் யூஎஸ் டாலர் அவர் ஆப்வியஸ்லி ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டல் இருந்திருக்காரு முப்பது நாளைக்கு மேலே ஹாஸ்பிட்டல் இருந்திருக்காரு பட் இருந்தாலும் ஒன் பாயிண்ட் ஒன் மில்லியன் டாலர்ஸ் அதாவது பதினோரு லட்சம் அமெரிக்க டாலர் நம்மூர் மதிப்புக்கு பார்த்தீங்கன்னா சுமார் ஏழரை கோடி ரூபாவுக்கு மேலே பில்லு கட்டிருக்கார் இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியல ஏன்னா இந்த இது என்னது இது இது அதாவது நினைச்சு கூட பார்க்க முடியல அவ்வளவு இது எதுக்கு இவ்வளவு பில்லு ஒரு மனுஷன் அமெரிக்காவில் ஒரு மருத்துவமனையில் கட்டியிருக்காரு கேட்குறது கேட்கறதுக்கு ஷாக்கிங்காக இருக்கு இது வந்து நீங்க கூகுளில் போய் பார்க்கலாம் கூகுளில் போய் தியாட்டல் டைம்ஸ் கோவிட் ஒன் பாயிண்ட் ஒன் மில்லியன் டாலர் போடுங்க உங்களுக்கே வந்துடும் இந்த ஆர்டிக்கிள் இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஏன் இப்படி அமெரிக்காவில் இவ்வளவு பில் ஏறுது என்ன ரீசன் அப்படின்னு முன்னாடி சொன்னேன்ல இதுதான் இந்த கோவிட் மட்டும் இல்லைங்க நம்ம நாட்டில் நம்ம மருத்துவர்கள் நம்ம மருத்துவமனையில் போடுற பில் கூட நினைக்கிறீங்கல்ல அது மாதிரி நூறுல இருந்து ஆயிரம் மடங்கு ஜாஸ்தி அமெரிக்காவில் அமெரிக்காவில் மருத்துவ செலவுகள் ஹியூஜ் அவங்க ஒரு வருஷத்துக்கு மருத்துவத்துக்கான செலவு ரஃப்லி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ட்ரில்லியன் யூஎஸ் டாலர் இமேஜினபிள் இவ்வளவும் ஏன் ஏறி இருக்கு அவங்க காஸ்ட் ஏன் இவ்வளவு ஏறி இருக்குன்னா பல வருடங்களாக மருத்துவர்களையும் மருத்துவமனைகளையும் தாக்கி லீகல் காஸ்ட் எல்லாம் ஏற்றி அந்த செலவுலாம் மக்கள் தலையில் போய் விழுந்திருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க இதை எதுக்கு நான் இன்றைக்கி உங்களுக்கு சுட்டி காட்டுறேன்னா சுதந்திரம் அப்படின்றது சுதந்திரமா என்ன வேணா பண்ணுறது கிடையாது அதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு நம்ம ஒரு ஆளை குறை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம செய்கிறது சரியானு மூணு விரல் நம்மளை நோக்கி காமிக்குது நான் ஒரு விரல உங்கள்கிட்ட காமிக்கிறேன்னா மூணு விரல் என்னைய பாயிண்ட் பண்ணுது அது மாதிரி ஒரு ஃபேஸ்புக்லேயோ ஒரு வாட்ஸ்அப்லேயோ ஒரு தவறான செய்தி வந்துச்சுன்னா அந்த செய்தியை ஃபார்வர்ட் பண்றதுக்கு முன்னாடி அதுல உண்மை இருக்கா இல்லையான்னு ஒரு நிமிஷம் யோசிங்க எதுவுமே யோசிக்காம ஃபார்வர்ட் பண்ணாதீங்க ஏன்னா அப்படி பண்ணீங்கன்னா யாருக்கு நஷ்டம் தெரியுமா இறுதியாக நம் நாட்டிற்கும் நமக்கும் மக்களுக்கும் தான் நஷ்டம் இதை நம்ம தடுக்கணும் சுதந்திரத்தை சுதந்திரமாக யூஸ் பண்ணலாம் ஆனால் ரெஸ்பான்சிபிளாக யூஸ் பண்ணணும் பொறுப்போடு யூஸ் பண்ணணும் அதை மனசில் வச்சுருக்கணும் சுதந்திர தின வாழ்த்துக்கள் நன்றி